மிகு ஸ்ரீ பஞ்சமுகர் ஆஞ்சநேயர் கோவில். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல இந்த பஞ்சவடி ஊர்ல சித்தர்களும் முனிவர்களும் தவம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். பல ரிஷிகள் வேத சாஸ்திரங்களை பலருக்கு உபதேசம் செஞ்ச இடம் இந்த இடம். இதன் அடிப்படையில தான் இந்த புண்ணிய இடத்துல ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்ட முடிவானது. ஆஞ்சநேயர் மாபெரும் சக்தி படைத்தவர் அப்படிங்கறதால மிக பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்க சிறு தாமூர்ல கிடைச்ச 150 டன் கருங்கல்ல கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்க ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கும் பொழுது ராவணன் தன்னுடைய ஆயுதங்களை இழந்திருக்கான். இதனால அவனை போருக்கு அடுத்த நாள் வரும்படி ராமர் அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி செஞ்சது தன்னை திருத்தத்தான் அப்படிங்கறத ராவணன் உணரவே இல்ல. மறுபடியும் ராமரோட போர் செய்ய நினைச்ச ராவணன் மயில் ராவணன் அப்படிங்கிற மற்றொரு அசுரனுடைய துணையோட போருக்கு வந்திருக்கான். ராமரை அழிக்க மயில் ராவணன் கொடிய யாகம் ஒண்ணு நடத்திருக்கான். அந்த யாகம் நடந்தா ராம லக்ஷ்மணனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு விபீஷணன் ராமர் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதனால அவனை அழிக்க ஆஞ்சநேயரை ராமர் அனுப்பியிருக்காரு. நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகர், கருடன் ஆகியோருடைய ஆசி பெற்ற ஆஞ்சநேயருக்கு அந்த தெய்வங்கள் அவங்களுடைய சக்தியை கொடுத்திருக்காங்க. இதனால ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழிச்சிருக்காரு. இதனாலதான் இங்க இருக்க ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகம் ஏற்பட்டிருக்கு. இந்த கோவில் 12 ஏக்கர் நிலப்பரப்புல தெற்கு திசைய பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ராமன், சீதை, லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன் உள்ளிட்டவர்கள் ஒரு சன்னிதியில இந்த கோவில்ல அருள் பாலிக்கிறாங்க. மூலவர் ஆஞ்சநேயருக்கு மேல 118 அடி உயர விமானமும் அதுக்கு மேல 5 அடி உயர கலசமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்க உயரமான மூலவருக்கு அபிஷேகம் செய்ய லிப்ட் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்க ஜெயமங்கல ஆஞ்சநேயரை வழிபடுறவங்களுக்கு நரசிம்மருடைய அருளால அவங்க எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி, லக்ஷ்மி கடாட்சம், ஹயக்ரீவருடைய அருளால அறிவாற்றல், ஆன்மீக பலம், வராகருடைய அருளால மன துணிவு, கருடனுடைய அருளால நஞ்சு ஆபத்து விலகும் தன்மை, ஆஞ்சநேயருடைய அருளால மன அமைதி மற்றும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். இங்க இருக்க ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய 1008 லிட்டர் பால் தேவைப்படும். இந்த கோவில்ல இருக்க 1200 கிலோ எடையுள்ள மணிய அடிச்சா 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த சத்தம் கேக்கும். இந்த கோவில்ல ஒரு பெரிய தீர்த்த கிணறும் அமைஞ்சிருக்கு. இங்க ராமருடைய பாதகைகள் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இது சந்தன மரத்தால செய்யப்பட்டது. இந்த பாதகைக்கு 1.5 கிலோ எடையுள்ள தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கு. சீதைய மீட்க ராமர் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு போகும் பொழுது சேது சமுத்திர பாலம் அமைக்கப்பட்டது. நலன், நீலன் அப்படிங்கிற வானரங்களுடைய உதவியால இந்த பால பணியை நடத்தினாரு ராமர். நலன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுடைய மகன். விஸ்வகர்மா தன்னுடைய மனைவிக்கு, என்ன போலவே உனக்கு ஒரு மகன் பிறப்பான், எனக்கு இருக்க திறமைகள் எல்லாமே அவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற வரன் கொடுத்திருக்காரு. இதனாலதான் நலன் தன்னுடைய தந்தைய போல சிற்ப பணியில சிறந்து விளங்கியிருக்காரு. இதனாலதான் நலனால கடல்ல பாலம் கட்ட முடிஞ்சது. அந்த மிதக்கிற கல்லுடைய ஒரு பகுதி இந்த கோவில்ல தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. 8 கிலோ எடை கொண்ட இந்த கல்ல தண்ணீர் நிறைஞ்ச ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு பூக்களால அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு.